தொடர்ந்து நான்காவது முறையா பீகார் மாநிலத்தின் முதல்வராக ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் இன்றைக்கு மாலையில பதவியேற்க இருக்கிறாரு. தமிழகத்துல மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ளது. மகர விளக்கு மண்டல பூஜைகளை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலின் நடை நேற்றைக்கு மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இந்த நிலையில சபரிமலையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 84.14 ரூபாய் எனவும் டீசல் லிட்டருக்கு 75.95 ரூபாய் எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களா இதே விலையில பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்றைக்கும் இந்த விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. செல்வராகவன் கீர்த்தி சுரேஷ் இணைந்து நடிக்கும் சாணிக்காயுதம் படத்தின் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த போஸ்டரை நடிகர் தனுஷ் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. வித்தியாசமான கதைகளால ஒரு இயக்குனரா ரசிகர்களை கவர்ந்த செல்வராகவன் முதல் முறையா நடிக்கிறாரு என்கிற விஷயமும் போஸ்டர்ல இடம்பெற்றிருக்கிற அவரோட வித்தியாசமான தோற்றமும் எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. ஸ்கிரீன்சின் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குகிறார். கடந்த சில நாட்களா தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகமா இருந்து வந்தது. இந்த நிலையில இன்னைக்கும் தங்கம் விலை உயர்ந்திருக்கு. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 38 ரூபாய் உயர்ந்து 4821 ரூபாய்க்கும் சவரனுக்கு 304 ரூபாய் உயர்ந்து 38568 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த கோயம்பேடு சந்தையில 7 மாதங்களுக்கு பிறகு காய்கறி சில்லறை விற்பனை இன்றைக்கு மீண்டும் துவங்கியது. இலங்கை செய்தி வாசிப்பாளராக இருந்து விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நடிகை லாஸ்லியாவின் தந்தை மரியநேசன் காலமானார். அவரது மறைவுக்கு திரைத்துறையினர், பிக்பாஸ் பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் இதுவரைக்கும் கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 5,48,28,872 உயர்ந்திருக்கு. இந்தியாவில் இதுவரைக்கும் 88,45,617 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,30,109 அதிகரித்திருக்கு. தமிழகத்துல அடுத்த 24 மணி நேரத்தில் 15 மாவட்டங்கள்ல பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. கடலூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, தேனி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும். சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல பலத்த மழைக்கும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, கரூர், கோவை, நீலகிரி, திருச்சி போன்ற இடங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.